வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளிவந்த படம் ஆடுகளம். இந்த படத்தில் தனுஷ், டாப்ஸி, நரேன் என பலரும் நடித்திருப்பார்கள். ஆனால் கரண் என்ற கேரக்டரில் நடித்து அனைவரையும் அசர வைத்து அனைவராலும் போற்றப்பெற்றவர் நடிகர் வி.ஐ.எஸ். ஜெயபாலன். அந்த படத்துக்கு தேசிய விருதும் அவர் பெற்றார். இவர் நடிகர் மட்டுமின்றி எழுத்தாளரும் ஆவார். ஜெயபாலன் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாகாணம் உடுவில் கிராமத்தில் பிறந்தார். 1970களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தார். படிக்கும் காலத்தில் மாணவர்கள் இயக்கத்தில் முன்னணி பொறுப்பு வகித்தார். பாலு மகேந்திராவின் நட்பின் காரணமாக இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஆடுகளம் திரைப்படத்தில் நடித்தார். ஆடுகளம் படத்தின் மூலம் நடிகராக மாறிய இவர் பின் பாண்டிய நாடு, மெட்ராஸ், இன்று நேற்று நாளை போன்ற படங்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ஜெயபாலன் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. கல்லீரலில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது என கூறப்படுகிறது. மேலும் இவருடைய குடும்பத்தார் பிரான்ஸ் நாட்டில் இருப்பதினால் இவரை வந்து அவர்கள் சந்திக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது.